வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நிஜம். நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி காட்டினான். இந்த வீடியோவில் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணின தக்காளி பழத்தை எப்படி நாங்கள் பாதுகாத்து வைக்கிறதுன்னு காட்டேன். முதல் ரெண்டு வருஷம் நான் முதல்ல கார்டன் செய்யக்கில் வந்து எனக்கு தக்காளி பழத்தை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஐ மீன் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு தெரியாது. ஆனால் பிறகு ராக்கள் சொல்லி நான் இந்த முறையில் வந்து தக்காளி பழத்தை பாதுகாத்து எனக்கு முழு விண்டருமே தக்காளி பழம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கார்டினான் தக்காளி பழம். நீங்கள் எடுத்த தக்காளி பழத்தை முதல்ல குளிர் தண்ணியில் நல்லா கழுவுங்க. நல்லா குளிர் தண்ணியில் கழுவி போட்டு மேக் ஷுர் நீங்கள் அதை நல்லா ட்ரை பண்ணணும். எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. தண்ணியே தான் அது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பூஞ்சிடம் பிடிச்சி போயிடும். ஸோ நீங்கள் இப்போ வடிவாக கழுவி வடிவாக துடைச்சி, இல்லை நீங்கள் லேசாக காய விடலாம். இஃப் யூ வாண்ட், இல்லை கொஞ்சம் நேரம் தண்ணி வடிகிறதுக்கு காய கூட விடலாம். துடைச்சி போட்டு அப்புறம் நாலு பேக் கொண்டு போட்டு ஒரு இது கண்டெய்னர் ஒன்று வச்சுருக்கணும். அப்படின்னா நேராக அந்த பேக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்கலாம். பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்புறம் பேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு இருக்காமல் நான் ஆல்ரெடியோ ஒரு கண்டெய்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் பேக்கோட. இப்போ நீங்கள் வந்து ஒரு தக்காளி பழத்தை நாலாக விட்ட போகிறீங்க. லைக் நீங்கள் எத்தனை சைஸ் ஆகணும்னாலும் உங்களோட தேவைக்கேற்றபடி வெட்டி வைக்கலாம். நான் வந்து நாலாக விட்டேன். நாலு வந்து எனக்கு டீசென்ட் சைஸாக இருக்குது. நீங்கள் எத்தனை தக்காளி பழம் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறீங்களோ அத்தனை தக்காளி பழத்தை நீங்கள் வந்து வெட்டி அந்த பேக்குக்கெல்லாம் போட்டு வைங்க. இப்படி பேக்குக்கு போட்டு ஃபுல்லாக பேக்காக ஃபுல்லான உடனே பேக்கை வந்து முன் இதை சீல் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றுங்க. ஃப்ரீசருக்குள்ளே வையுங்க. ஃப்ரீசருக்குள்ளே வச்சிங்கன்னு சொன்னால் அது அப்படியே இருக்கு. மிஞ்ச பாருங்க, நான் முதல் வச்ச தக்காளி பழம், நிறைய தக்காளி பழம் நான் இப்படியே ஃப்ரீசருக்கு வச்சிருக்கிறேன். நாலாக வெட்டி வச்சது. இது வந்து நாங்கள் இப்போ கறிக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ முதல் எடுத்து நீங்கள் வெளியில் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இது தானாக கொஞ்சம் ஃப்ரீஸ் எடுபட்டு தானாக பீஸ் பீஸாக வரும். ஸோ உங்களுக்கு கறிக்கு எத்தனை வேணுமோ அதை எடுத்து நீங்கள் நேராக கழுவி போட்டு கறிக்குள்ளே போடலாம். கழுவுறது வந்து அந்த ஐஸ் இல்லாமல் போகிறதுக்காண்டி கழுவி போட்டு நீங்கள் கறிக்குள்ளே போடலாம். அப்படியே நீங்கள் தக்காளி பழம் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இது வந்து நான் இது வந்து பச்சை தக்காளி. நான் பிடுங்கின சிவப்பு தக்காளியில் போக நிறைய பச்சை தக்காளி மரத்தில் இருந்தது. நிறைய பச்சை தக்காளியும் நான் பிடுங்கி வச்சுக்கிறேன். பச்சை தக்காளியிலையும் கறி வைக்கலாம்ன்றபடியாக நான் வந்து இதையும் அதே விதத்தில் சேமித்து வச்சுருக்கேன் விண்டருக்கு. அப்போ நான் எப்பப்போ வேணுமோ பச்சை தக்காளியோ சோப்பு தக்காளியோ நான் எடுத்து கறிக்கு போட்டுக்கொள்ளுவேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.